பிக் பாஸ் அல்டிமேட் அவார்டு ஃபங்க்ஷன் தூக்குதூர டாஸ்க் இப்படிக்கு நாங்க பதில் சொல்ல வாங்க இப்படின்னு நிறைய சம்பவங்களை பிக் பாஸ் இந்த எபிசோட்ல கொடுத்திருக்காரு. சோ வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா பிள்ளைங்களுக்கும் வணக்கம். திஸ் இஸ் அஸ்வின். இந்த வீடியோ பிக் பாஸ் அல்டிமேட் டே 6 உடைய ஹைலைட்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ எபிசோட் ஸ்டார்ட் ஆனதும் அனிதா அவார்ட் ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்டேஜில் வந்து நிற்க எல்லாரும் கேலரியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 1 வீக்காக ஹவுஸ்மேட்லாம் என்னெல்லாம் கிழிச்சாங்க அதுக்கேற்ற மாதிரி உள்ள இருக்க ஹவுஸ்மேட்டே மாற்றி மாற்றி ஓட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. யார் என்னென்ன அவார்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வலிமையான நபர்ன்ற அவார்டு வந்து பாலா வாங்கியிருக்காரு. உண்மையிலே பாலா வலிமையான நபர் தான். எந்த பால் போட்டாலும் 6 அடிப்பாரு. இந்த மாதிரி இருந்ததுனாலதான் சீசன் 4 ரன்னர் வரைக்கும் வந்திருந்தாரு. அவார்டு வாங்கிட்டு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நான் ரன்னர் அப் வரைக்கும் வந்துட்டேன்னு சொல்லி என்னை வந்து உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சியே பாக்குறீங்க. நான் புதுசா இந்த கேம் விளையாடணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனக்குமரில வந்து அப்படியே கொட்டி கொட்டி தீர்த்தாரு. பாலா அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் இந்த வீட்டுடைய சகுனி யாருன்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்கறதுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லாருமே சுரேஷ் தத்தாவை கை கட்டுறாங்க. அதே மாதிரியே சுரேஷ் தத்தா தான் வந்து இந்த அவார்டை வாங்குறாரு. போற போக்குல தலைமை அப்படியே தூவி விட்டு போயிடுவாரு கழகத்தை. இந்த அவார்டு வாங்குறதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி உண்மையிலுமே டிசர்வ் தான். அவார்டு வாங்கிட்டு அதை பெருமையா மகாபாரத்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேரக்டர் இந்த அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாப்ல. அந்த ஆளு சொல்றது உண்மையா? இந்த வீட்டுடைய கிளியோபட்ரா அவார்டு வந்து நம்ம ஆங்கிரி பேட் அபிராமிக்கு போச்சு. ஹவுஸ்மேட் எல்லாருமே அபிராமி தான் அதிகமா சூஸ் பண்ணிருந்தாங்க. சோ அதனால அவங்களுக்கு அந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அபிராமி கிளியோபட்ரா ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. நோ கமெண்ட்ஸ். சிம்பிள் வேர். எனக்கு சர்ச்செல்லாம் சும்மா ஜுஜுபி மாதிரி தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு ஸ்போர்ட்டிவா பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. வனிதாக்கா பார்க்காத சர்ச்சையா? இதெல்லாம் ஒரு புழப்பா பாஸ் தமிழ்நாட்டில். இவ்வளவும் பண்ணுவாராம், இழுத்து வச்சு லிப்லயே கிசடிப்பாராம் யாஷிகாவுக்கு. ஆனா மன்மதராசாவுக்கு மீனிங் எல்லாம் தெரியாதாம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து பொறி சாப்பிடுவான். அவங்கிட்ட போய் சொல்றா, நல்லா நடிக்கிறீங்க நிரூப், சீக்கிரம் படத்துக்கு வந்து நடிங்க. அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மெட்ராஸ் வந்து உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. இது உலக நடிப்புடா சாமி. அடுத்ததான் ஃபன்னியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அவார்டு கொடுத்தாங்க. வந்தான் சாப்பிட்டான் தூங்குனா ரிப்பீட் இப்படின்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. யாருன்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம், அபிநயக்கு தான் அந்த அவார்டு போகும்னு. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட், ஓட்டு ஃபூரா ஸ்ருதிக்கு போயிருக்கு. ஒரே ஷாக்கு தான். அபிநயை தாண்டி ஸ்ருதி வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா இருந்துச்சு. ஆனா ரெண்டுமே ரெண்டுத்துக்கும் சலைச்சது கிடையாது, பெருசா எந்த ஒரு விஷயமும் பண்ணதும் கிடையாது. இந்த அவார்டு தான் ஸ்ருதிக்கு போச்சுன்னு பார்த்தா அடுத்ததான் சுத்தம் சுத்தமா ஆகாது அப்படின்னு ஒரு அவார்டையும் ஸ்ருதிக்கு கொடுக்குறாங்க. வேற லெவல்ல கழுத்துல ரெண்டு அவார்டை மாட்டிக்கிட்டு மனசுல பாரத்தோட ஓரமா போய் உட்கார்ந்தாங்க ஸ்ருதி. என்ன கொடுமை சரவணன்!
வனிதா நீதா ரெண்டு அவார்டு வாங்குவியன், அடுத்தது நானும் ரெண்டாவது அவார்டு வாங்குறேன் பேர்ல வேற லெவல் ஒரு அவார்டு வந்து சுரேஷ் தத்தாவுக்கு கொடுத்தாங்க. அது என்னன்னா புரளி புயல், புரளி பேசுறதான் ஒரு அவார்டா கொடுத்துருக்காங்க. தலைமை அப்படிதான் பண்ணிட்டு இருக்காப்ல, ஹவுஸ் குள்ளாரையும் உட்காந்துக்கிட்டு அங்க அவங்க கூத்து விடுறது, இங்க இவங்க கிட்ட சொல்லி விடுறது. இந்த அவார்டையும் ரொம்பவே சந்தோஷமா ஏத்துக்கொண்டு, இது மட்டும் இல்லாம கூடவே இன்னொரு அவார்டும் கொடுத்து மூணு அவார்டு சுரேஷ் தத்தாவுக்கு கொடுத்திருந்தாங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே. அடுத்துதான் அபிநய்க்கு என்ன அவார்டு போகுன்ற மாதிரி யோசிச்சிருந்த சமயத்துலதான் பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்டம் வீக் அப்படின்ற ஒரு அவார்டு போச்சு. தலைவனுக்கு பேஸ்மெண்டும் கிடையாது, பில்டிங்கும் கிடையாது, என்னதான் பண்றான்னு தெரியல. உள்ள போய் உட்காந்துக்கிட்டு உள்ள போனாலும் அப்படியே இருக்க, வெளியில இருந்தாலும் அப்படியே இருக்க, ஒரு நல்ல தத்திக்கு உதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கு. ஷாரிக்கு வந்து அட்டகத்தி அவார்டும், அனிதா ஹோஸ்ட் பண்ணதுக்கு தனக்கு தானே ஒரு அவார்டை வாங்கிக்கிறாங்க விஷ பாட்டில் சொல்லிட்டு. எஸ் அப்கோர்ஸ் அனிதா வந்து விஷ பாட்டில் தான். இந்த கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக் வச்சு பிக் பாஸ் ஏதாச்சும் கண்டென்ட் உருவாக்கலாம் அப்படின்ற பேர்ல எதிர்பார்த்து தான் இந்த அவார்டு ஃபங்க்ஷனே வச்சாரு. ஆனா அங்க எல்லாருமே இதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. அங்க பாருங்க கேமரா பாருங்க, ஃபன் பண்றோம் ஃபன் பண்றோம் சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்னா குரூப் போட்டோ வேற எடுத்துக்குதுங்க. ஒரு பிளான போட்டா இவனுக்கு, ஒரு பிளான போட்டாருங்களே. ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாரு பிக் பாஸ். இந்த இன்ட்ரெஸ்டிங் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா தூக்கு துறை அப்படின்னு ஒரு டாஸ்க் வைக்கிறாப்ல, நேத்து கடைசியா பைனல்ல நின்னுட்டு இருந்த சுரேஷ் தாத்தா அண்ட் பாலா ரெண்டு பேரும் கேப்டன்சி டாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி வச்சுக்கிட்டு ஹவுஸ்மேட் எல்லாரும் நிக்கணும், ரெண்டு டீமா பிரிஞ்சு யாரு ரொம்ப நேரமா தூக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் வீக்கோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து தூக்கு துறை டாஸ்க் வைக்க, பாலா இந்த டாஸ்க் எனக்கு பிடிக்கல, நான் வந்து வாக் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பேர்ல வெளியே வந்துடுறாரு. சுரேஷ் தாத்தா அண்ணன் போஸ்டா வின் பண்றாரு. ஓஹோ கதை அப்படி போயிடுச்சா. மனசுக்குள்ள சுரேஷ் தாத்தா அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமான்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. வேற லெவல் ஆப் சைட்ல வந்துகிட்டே இருக்கு. ஏஸ் இந்த வாரம் சுரேஷ் தாத்தா எவைட் ஆக போறாராம் அப்படின்னா நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது. அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சிட்டீங்களடா. இன்ன அபிஷியலா எதுவும் வரல. சுரேஷ் சக்கரவர்த்திக்கு ரொம்பவே க்ளோஸா இருக்கிற எல்லாருமே தான் இந்த நியூஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ மோஸ்ட்லி இது உண்மையா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாரு சுரேஷ் சக்கரவர்த்தி. அபிநய் ஸ்ருதி எல்லாம் உள்ள இருக்கும் போது சுரேஷ் தாத்தா வெளியே போறது எனக்கு இன்னமும் ரொம்பவே டிசப்பாயிண்டடா தான் இருக்குது. லெட்ஸ் சீ பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த சம்பவம் இப்படி இருக்கு, அடுத்ததான் வேற லெவல்ல ஒரு டாபிக் கொடுத்து பிக் பாஸ் ஃபன் பண்ண வச்சாரு. இப்படிக்கு நாங்க பதில் சொல்ல வாங்க அப்படின்னு ஒரு டாஸ்க். இதுல வந்து மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த கேள்விக்கு ஹவுஸ்மேட் எல்லாருமே பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் உள்ள வந்த ஸ்னேகனுக்கு மக்கள் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, ஏன் அமைதியா இருக்கீங்க, முன்னாடி சீசன்ல வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்க, கட்டி புடிச்சு கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த சீசன்ல ஏன் மூடிக்கிட்டு இருக்கீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாட்டி வந்தா திட்டுவான்றதுனால அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் கிடையாது, நான் ஒரு ஒன் வீக்கா வந்து அப்சர்வேஷன்ல இருக்கேன், எல்லாரையும் பத்தியும் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிக்காப்ல. ஆனா இது புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. அடுத்ததான் சுரேஷ் தாத்தா கிட்ட வந்து, நீங்க வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்க, அவள் நான் அதுக்கு மேல மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் தாத்தா ரிப்ளை பண்றாரு. பாவம் தலைவர் இந்த வாரத்தோட வெளியே போறாருன்னு தெரியல போல. அப்படி பேசின சுரேஷ் தாதாவுக்கு வேற லெவல்ல ஆன்சர் ஒண்ணு பண்ணுச்சு அனிதா. உங்களுக்கு சொம்பு தூக்குனா உங்களுக்கு நல்லவங்க, சொம்பு தூக்கலாம் கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாய அடைச்சது சுரேஷ் தாத்தாவுடைய வாய. அண்ட் அடுத்ததான் வனிதாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க மக்கள். காஃபி போடுறதா வந்துச்சு, அதுக்கப்புறமும் நீங்க பேசினது தப்பா இல்ல அபிராமி பண்ணது தப்பா அப்படின்னு கேட்க, அபி எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அபி அப்படி வந்து என்கிட்ட கேட்ட முறை கண்டிப்பா தப்புதான், அவ அப்படி பண்ணிருக்க கூடாது, அவ பண்ணதுனாலதான் நான் அழுதேன், எனக்கு பிடிச்சவங்க யாராச்சும் என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி போச்சு. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். சுரேஷ் தாத்தா வெயிட் பண்ணது உங்களுக்கு ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணலாம் அண்ட் அடுத்ததான் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டுடஷ்வின்.